நான் சுந்தர் பேசுகிறேன். வீட்டில் இருந்தபடியே உங்களால் இந்த டீடாக்ஸ் பயிற்சிகளை செய்ய முடியலையா, விரதங்கள் செய்ய முடியலையா, சளியற்ற உணவுகள் சாப்பிட்டு பழக முடியலையா, உங்களுக்காக நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் நடத்திட்டுருக்கேன். இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எவ்வளோ மணி நேரம் விரதங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறதில் பதிவு பண்ணணும். அதே போல் சளியற்ற உணவுகள் சாப்பிட்டு பயிற்சி பண்ணுறதுக்கான ஒரு பயிலரங்கம் குழு தான் அது. அதில் நீங்கள் கீரை காய்கறி பழங்கள் மட்டுமே சாப்பிட்டு தினசரி பயிற்சி பண்ணிட்டு வரணும். உங்களை மாதிரி நிறைய பேர் அந்த குழுவில் பயிற்சி எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்களும் அவங்க எவ்வளோ மணி நேரம் விரதங்கள் இருக்காங்க, என்ன உணவுகள் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே அதில் பதிவு பண்ணுவாங்க. அது மூலியமாக நமக்கு ஒரு மோட்டிவேஷனும் இன்ஸ்பிரேஷனும் கிடைக்கும். நம்ம வீட்டில் இருக்கிறப்ப தான் வீட்டில் எல்லோரும் இந்த உணவு சாப்பிட்டுருக்காங்க, நம்ம மட்டும் இந்த உணவு சாப்பிட்ருக்கோம், விரதங்கள் இருக்கோம் அப்படின்னு நமக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகும், ரொம்ப வந்து வீக்காக இருக்கும் நம்ம. ஆனால் இந்த குழுவில் நம்ம சேர்ந்து பயிற்சி பண்ணுறப்போ நம்மளை மாதிரியே எல்லாருமே இந்த உணவுகள் சாப்பிட்டுட்டு வராங்க, விரதங்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல ஊக்கமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாரம் வாரம் நாம் ஜூம் மீட்டிங் நடத்துவோம். அதில் உங்களுக்கு வரக்கூடிய கேள்விகள், சந்தேகங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம். குழுவில் இருக்கிறவங்கள்ட்டையும் நீங்கள் இதை சம்மந்தமாக பேசிக்கலாம். குழுவில் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்குது, குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் அதில் போட்டிங்கனாலும் உங்களுக்கு உடனடியாக அதில் பதில் கிடைக்கும். நான் உங்களுக்கு சொல்லிட்டு வர்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, தினசரி இந்த உண்ணாநோன்பு பயிற்சிகள் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பழங்கள், கீரை, காய்கறிகள் சாப்பிட்டு மாவு உணவுகளை குறைச்சிக்கிட்டு வாங்க. மாவு உணவுகள் சளி உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு உணவாக இருக்குது. இறைச்சி, முட்டை, பால் உணவுகள் சளி உற்பத்தி பண்ணுற உணவாக இருக்குது. அப்போ அந்த உணவுகள்லேருந்து நீங்கி நம்ம இந்த கீரை, காய்கறி, பழங்களில் மட்டுமே வாழ்கிறதுக்கு பழகுங்க. இதை தான் நான் அவங்ககிட்ட சொல்லிகிட்டே வரேன். ஒரு சில பேரால் இதை வந்து இயல்பாக ஃபாலோ பண்ண முடியுது, ஒரு சில பேரால் முடியலை. முடியாதவங்களுக்கு இல்லை ஒரு ஊக்கத்தோடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு ஜாலியாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, வாரம் வாரம் நம்ம இணைஞ்சிருக்கணும், நம்ம பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குழு ரொம்ப உபயோகமாக இருக்கும். நம்ம எந்த ஒரு பயிற்சி பண்ணுறதா இருந்தாலும் தொடர்ச்சியாக ஒரு டச்சிலே இருந்தால் தான் அந்த பயிற்சியை நம்ம ரொம்ப நாளைக்கு கொண்டு போக முடியும். இல்லைனா ஒரு ஒரு வாரம் பண்ணுவோம், ரெண்டு வாரம் பண்ணுவோம் ஒரு இன்ட்ரெஸ்டில், அதுக்கப்புறமா அந்த பயிற்சியை நம்ம செய்யாமல் விட்டுருவோம். ஆனால் இந்த குழுவில் நம்ம வாரம் வாரம் இந்த ஜூம் மீட்டிங்கில் நம்ம கலந்துக்கிறதுனால எப்போதுமே டச்சிலே இருக்க முடியும். நம்ம இந்த பயிற்சியை ரொம்ப நாளைக்கு பயிற்சி பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக உதவியாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய இந்த விரத முறைகள், சளியற்ற உணவுகள் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு பழக பழக தான் நம்ம உடலில் கழிவுகள் நல்லா வெளியேற ஆரம்பிக்கும். கழிவுகள் வெளியேறதுனால உடல் இயக்கங்கள் எல்லாமே முன்னேறும், மனசு ரொம்ப தெளிவடையும். இந்த மாதிரி பல நன்மைகள் குறுகிய காலத்தில் நம்ம கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேருக்கு கிடைக்கும், ஒரு சில பேருக்கு நம்ம அதிகமான நாட்கள் பயிற்சி பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா காரணம், அதிகமான மருந்தங்கள், நம்ம தவறான உணவுகள் சாப்பிட்டு தவறான வாழ்க்கை முறைக்கு போயிட்டு நம்ம உடம்புக்குள்ளே அதிகமான கழிவுகள் சேர்ந்துருக்கோம். இப்போ ஒரு 40 வயசு உங்களுக்கு ஆகுது அப்படின்னா 40 வருஷமாக உடம்புல சேர்ந்த கழிவு வெளில போகிறதுக்கு ஒரு 1 வருஷமாவது எடுக்கணும் இல்லைங்களா, அதுதானே நியாயம். அப்போ இந்த உணவு முறையை நீங்கள் ஒரு 1 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பெரிய அளவு மாற்றம் நம்ம கண்டிப்பாக உணர முடியும். சின்ன சின்ன தொந்தரவுகள், பிரச்சனைகள் இது எல்லாமே நமக்கு ஒரு மாதத்தில் 2 மாதத்தில் இப்படி படிப்படியாக நமக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். நம்ம தினசரி பண்ணுறோன்னா தினசரி உடம்புல கழிவுகள் நீங்குது, ஒவ்வொரு நாளும் உடம்புல இம்ப்ரூவ்மெண்ட்டு தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ரொம்ப நாளைக்கு நம்ம பயிற்சி பண்ணால் தான் பெரிய மாற்றத்தை நம்மளால் உணர முடியும். அதுக்கு இந்த குழு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த குழுவில் நீங்கள் சேர்றதுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த ஸ்க்ரீன்லேயும் வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். 89 25 65 65 25 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி பதிவு பண்ணிக்கங்க. பதிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த குழுவில் உங்களை இணைப்பாங்க. கட்டணத்துக்கு உட்பட்டது, நீங்கள் அதில் சேர்ந்து பயிற்சி பண்ண ஆரம்பிக்கலாம். உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்திக்கலாம். யார் ஒருத்தர் தினசரி அவருடைய ஆரோக்கியத்திலையும் உணவு முறையிலையும் கவனம் செலுத்துகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பெர்மனண்ட்டான ஆரோக்கியம் அப்படிங்கிறது கிடைக்குது. மற்றவங்களுக்கெல்லாம் டெம்பரரியாக இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும், இன்றைக்கி முயற்சி பண்ணால் இன்றைக்கி வரும் நாளைக்கு முயற்சி பண்ணால் நாளைக்கு போயிடும், அந்த மாதிரி இருக்கும். நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தினசரி நம்மளோட கவனத்தை நம்மளுடைய உணவு பழக்கத்திலையும் நம்மளோட உடல்லையும் கொண்டு வர்றது மூலியமாக பல ஆண்டுகளுக்கு நம்மளால் ஆரோக்கியமாக வாழ முடியும். இது சாத்தியம். நீங்கள் இந்த வாட்ஸ்அப் பயிலரங்கம் அப்படிங்கிற குழுவில் சேர்ந்து பயிற்சி பண்ணிவிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் வீட்டில் செய்ய முடியல இந்த டயட் சிஸ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களையும் அந்த குழுவில் நீங்கள் சேர்த்து விட்டு அவங்கள பயிற்சி பண்ண வைக்கலாம். அதனால் அவங்களுக்கும் அந்த நன்மைகள் கிடைக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.